மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் 280 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் 280 கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆர்.வி. செஜீவனா இ.ஆ.ப. அவர்கள் பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார். இக்கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை வேண்டி, புதிய வீட்டுமனை பட்டா வேண்டி, வேலைவாய்ப்பு வேண்டி மற்றும் இதர மனுக்கள் என மொத்தம் 280 கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை வழங்கி மனுக்கள் மீது குறித்த காலத்திற்குள் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். முன்னதாக தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் திருக்குறள் முற்றோதல் பரிசு எனும் திட்டத்தின் கீழ் 1330 குரட்பாக்களையும் மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற 4 மாணவிகளுக்கு தலா ரூபாய் 15,000 காசோலை பரிசுகள் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கையொப்பமிட்ட பாராட்டு சான்றிதழ்களை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அகவை முதிர்ந்த தமிழர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற்று வருகின்ற 8 தமிழர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணமட்டை பெறுவதற்கு உரிய அரசாணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி ஈரா ஜெயபாரதி, ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திருமதி பி. மதுமதி, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திருமதி முகமது அலி, தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குநர் திரு இளங்கோ மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.